1975 நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டது மாபெரும் கருப்பு அத்தியாயம். அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். மீண்டும் வெடித்தது செங்கோல் பிரச்சினை. நாடாளுமன்றத்தில் இருந்து அகற்றக்கோரி சமாஜ்வாதி கோரிக்கை நிராகரித்தது மத்திய அரசு. நீட் முறைகேட்டை கண்டித்து தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திற்குள் போராடிய மாணவ காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது டெல்லி காவல்துறை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது குற்றச்சாட்டு. போக்சோ வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிஐடி காவல்துறை. தமிழகத்திற்கு ஒதுக்கப்படும் மண்ணெண்ணெய் அளவை படிப்படியாக குறைக்கிறது மத்திய அரசு. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மணல் கொள்ளை தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். டெல்லியில் ஓவைசி எம்பி வீட்டின் முன்பு கருப்பு மை தெளிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து சபாநாயகர் பதிலளிக்க வேண்டும் என ஓவைசி வலியுறுத்தல். தமிழக பாஜகவின் தமிழிசைக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பா. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் திடீர் சந்திப்பு. நாடாளுமன்றத்தில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம். நீட் முறைகேடு அக்னிவீர் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். ஒசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விஷசாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரி சென்னையில் உண்ணாவிரதம் நடத்திய அதிமுகவினர். கள்ளக்குறிச்சியே கண்ணீரில் மிதப்பதாக எடப்பாடி பழனிசாமி வேதனை. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதையெல்லாம் கேள்வி கேட்பா என்று அஞ்சுதான் முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில போய் பார்க்கவில்லை, இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோராமல் ஒரு நபர் ஆணையம் அமைத்தது ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கே என் நேரு கேள்வி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா. சென்னை திருவான்மையூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் விஜய். கேரளாவில் தீவிரம் எடுக்கும் தென்மேற்கு பருவமழை. அதிரப்பள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. செல்போன் கட்டணத்தை 2 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை உயர்த்தியது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். ஜூலை 3 முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. கண்டி ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. அரையிறுதியில் இங்கிலாந்தை 68 வித்தியாசத்தில் தோற்கடித்து அசத்தல் வெற்றி. 20 உலகக்கோப்பையை கைப்பற்றப் போவது யார்? இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் நாளை மோதுகிறது இந்தியா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வலுக்கும் போட்டி. ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் இடையே நேரடி விவாதம். உலக சினிமாவை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்திய சினிமா. கல்கி படத்தை பார்த்த பிறகு கமல்ஹாசன் பெருமிதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.